ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி பஞ்சாபி தாபா ஸ்டைலில் சூப்பரான மட்டன் மசாலா செய்யலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 750 கிராம் மட்டன் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருந்தால் தான் இளம் கறியாக இருக்கும். இதிலே நீங்கள் ஒரு மட்டன் நல்லா ரத்த கலரில் இருந்தால் அது முத்தன ஆட்டுக்கறியாக இருக்கும். மட்டன் வாங்கும்போது அது பார்த்து வாங்க. இந்த மாதிரி இலசாக இருந்தால் நல்லா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு மட்டனும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள்தூளும் போட்டு இது நல்லா ஒரு விசில் வச்சுருங்க. நம்ம எப்பயுமே இந்த பஞ்சாபி ஸ்டைல் மட்டன் கறி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மசாலாவாக இருக்கும். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வணங்கி அந்த வெங்காயத்தில் இருக்கிற லைட் ஸ்வீட் டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடலாம் சாப்பிடும்போது இந்த ரோட் ஸ்டைல் இப்போ தபால்லாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த பஞ்சாபி ஸ்டைல் தான் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மஞ்சள்தூள் போட்டு கலக்கி நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் வச்சுருக்கேன். இதில் வந்து கறி நல்லா இந்த குக்கர்லேயே நல்லா வெந்துடும். அப்படி வெந்துட்டால் தான் மசாலா செய்யும் போது நல்லா நம்மளுக்கு மசாலா சுருண்டு வரும். நம்ம வானல்லையே வேக வைக்கிறதுனா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம போட்ட மசாலாலாம் வந்து சுண்டி போயிடும். அதுக்காக தான் குக்கரில் வச்சு எடுத்துக்கணும் மட்டன் எப்பயுமே. அதனால் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலும்பில் இருக்கிற தண்ணி எல்லாமே குழம்புல இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீட்ட வாக்கில் இருந்தால் தான் நல்லா வணங்கும் போது மசாலா நல்லா சேர்ந்து வரும். வெங்காயத்தை வந்து எப்பவுமே நல்லா சுருண்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து மசாலா தேவையான மசாலா வந்து பிரிஞ்சி இலை, இதுக்கு வந்து ரோஸ் ஃப்ளவர் போடுவாங்க அதிகமாக இந்த பஞ்சாபி ஸ்டைலில், ஸ்டார் அனிஸ் ஒன்று, மராட்டி மொக்கு ஒன்று, லவங்கம் ஒரு 10, பட்டை ஒரு 10, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளியை வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா விசில் வந்தாச்சு. விசில் வந்து நல்லா தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. வானல இது தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு இந்த ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் தான். இந்த பஞ்சாபி டிஷ்ஷில் அதிகமாக இந்த மஸ்டர்ட் ஆயில் போடுவாங்க. இந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மசாலாஸ்லேயே கொஞ்சம் மசாலாஸ் இதிலே பாதி பாதி எடுத்து லைட்டாக வறுத்து அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்படி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். நல்லா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வணக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு வணக்குங்க. நல்லா கலர் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற பதத்துக்கு முன்னாடி பதத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி வதக்கி நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த பஞ்சாபி ஸ்டைல் இதெல்லாமே நல்லா ஸ்லோ குக்காக பண்ணணும். ரொம்ப பாயில் நல்லா தீ அதிகமாக வச்சு பண்ணக்கூடாது. நல்லா மெதுவாக வணங்கினாக்கா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த வெங்காயத்துலேருந்து லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். அது வரணுன்னா நீங்கள் இந்த பதம் வரைக்கும் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அப்படி வதக்குனிங்கன்னா நல்லா அதுக்க ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா இதில் இறங்கிடும். சிக்கனில் மட்டனில் நல்லா எல்லா மசாலாலாம் கலந்து வந்துடுச்சுங்க. தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி தக்காளி லைட்டாக பாயில் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இதில் உடனே போட்டோடனே பாயில் ஆகிடும் உங்களுக்கு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு வந்து வதக்கி விடுங்க. அது தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரணும். தக்காளியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டனில் உப்பு போட்டுருக்கிறதுனால இது கொஞ்சமாகவே போடுங்க. அப்புறமா பார்த்துட்டு மட்டன்லாம் போட்டு கிரேவி ஆன பின்னாடி பார்த்துட்டு பத்தல்லாம் போட்டுக்கோங்க. இப்பயே அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு குழம்புல அதிகமாகிடும். பாருங்கள், நல்லா குழம்புலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் தக்காளியிலேருந்து. இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துருங்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா இந்த தண்ணியிலே வேக விடுங்க. இதுக்கு வேறு எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியிலே இது வெந்துடும். இந்த பஞ்சாபி டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஓவர் அதிகமாக காரமும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப மைல்டாகவும் இருக்குது. நார்மல் டேஸ்ட்டில் இருக்கும். அது சப்பாத்தி இந்த நான் கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்த அத்தன்டிக் டேஸ்ட் மாதிரி நல்லா அந்த அவங்க குசைனில் வந்து
நிறைய இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து இடித்து போடுவாங்க, அந்த டேஸ்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும். தயிர் வந்து ஒரு 50 மில்லி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மெயினாக வந்து பஞ்சாப் டிஷ் வந்து தயிர் தான் அதிகமாக சேர்த்துவாங்க. நம்ம தேங்காய் எப்படி போடுறோம் அந்த மாதிரி அவங்க தேங்காயெலாம் அதிகமாக போட மாட்டாங்க. இந்த மாதிரி தயிர், இந்த மாதிரி தயிர் போட்டாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த தாபாலெலாம் போய் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கேட்டிங்கன்னா மட்டன் வந்து அதில் கம்மியாக இருக்கும், பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நிறைய இருக்கும். ஆனால் அது வந்து தேங்காய் போட்ட மாதிரி இருக்காது அந்த கிரேவி. அது லைட்டாக இந்த மாதிரி மசாலாஸ் தக்காளியிலே வெங்காயத்துலேயே அந்த கிரேவி ரெடி பண்ணுவாங்க. இதுவும் அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு அது ஒரு கப்பில் போட்டு பார்க்கும்போது, நீ நம்ம தபாவில் போயிட்டு கப்பில் வாங்கும்போது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு இதை வணக்கி எடுத்துக்கணும், நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கணும். இதில் எல்லாமே ஸ்லோ குக் தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இதில் குக்கில் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் குக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. இதில் ஸ்லோ குக்கை பண்ணிங்கன்னாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து மசாலா பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு. இது சாதத்துக்கு கூடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி நான் இது கூட பூரி இது கூடலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் ஆயிலே இல்லாமல் இந்த நெருப்பில் சுட்டு எடுக்கிறீங்க இல்லைங்களா, அந்த சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது 3/4 கிலோ மட்டனுக்கு இவ்வளோதாங்க கிரேவியே வந்திருக்கு. இந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த பஞ்சாபி ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுவும் நம்ம இந்த மஸ்டர்ட் ஆயில் போடுறீங்கன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் கபாப் இதெல்லாம் செய்யும் போது கூட நீங்கள் மஸ்டர்ட் ஆயிலில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பஞ்சாபி ஸ்டைல் தாபா மட்டன் மசாலா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெருப்பில் சுட்ட தந்தூரி ரொட்டி கூட நல்லா இந்த மசாலா எடுத்து வச்சு இல்லை எலுமிச்சி பழம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.